இல்லைப்பா என்ன இருக்குன்னு ஒரே கூட்டமாக இருக்கு சார். அது இல்லைப்பா என்ன பொருள் போடுறாங்க என்ன இருக்குன்னு அதுவாக சார் எல்லாமே போடுறாங்க சார். பச்சரிசி புழுங்கரிசி கோதுமை பச்சை அப்படியா கேட்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்கு. சரி ஹோம்ஒர்க் கொடுத்தோம் செஞ்சியா? செய்யலை சார். ஏன்டா செய்யலை? என் ஏரியா இருந்தாலும் கரண்ட்டே இல்லை சார். இல்லைன்னா ஒரு மெழுகு வத்தி பற்ற வச்சு செய்ய வேண்டியதானே? வத்தி பற்றி பூஜையில் இருந்து சார் இருந்தால் எடுத்து பற்ற வைக்க வேண்டியதானே? குளிக்காமலாம் பூஜை அடிக்க போகக்கூடாது சார். ஏன்டா குளிக்கலை? தண்ணி இல்லை சார். ஏன்டா தண்ணி இல்லை? மோட்டர் ஓடலை சார். ஏன்டா மோட்டர் சார்? அதான் முதல்ல சொன்னேன்னு சார் கரண்ட் இல்லை. ஆ கூழ் கூழ் இப்போ என்ன பண்ண போகிறேன்? பொதுவாக சில கேள்விலாம் கேட்க போகிறேன். நீ டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். ஆ முதல் கேள்வி, மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் யார்? மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் மூன்று பேர். மூணு பேர் யாராவது? தாமஸ் ஆல்வா எடிசன். அதை அது ஒருத்த பேர் தான். அது நான் பூரிச்சுவாங்க அனந்தராம கிருஷ்ணன் அந்த மாதிரி அது. அடுத்த கேள்வி, வேதங்கள் எத்தனை? வேதங்கள் அஞ்சு. அஞ்சியா? என்னென்னடா அது? ரிக்வேதம், யதுர்வேதம், சாமவேதம், அதர்வேதம், ஆயுர்வேதம். ஆயுர்வேதம் டே அது மொத்தம் சம்மந்தப்பட்டது அந்த நாலு தான். ஆ சரி அடுத்த கேள்வி, வீரபாண்டிய கட்ட பொம்மனை எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டா? கவித்துல சார். கவித்துலையா? எந்த எந்த ஊரில்? அதுவா சார் கயத்தாறு என்ற ஊரில் சார். அடுத்த கேள்வி, கல்லூரியில் ஒரு மாணவனை சேர்க்க அவர் மறுத்துவிட்டார். அவர் என்பது ஆண் பாலா பெண் பாலா? ரெண்டுமே இல்லை சார். அப்போ யாரா? பிரின்சிபால் சார். பாரதியார் மனைவியுடன் புதுச்சேரிக்கு சென்றார். என்னது? பாரதியார் மனைவியுடன் புதுச்சேரிக்கு சென்றார். அதை கேள்விக்குறியாக மாற்று. ஆ சரி சார். பாரதி யார் மனைவியுடன் புதுச்சேரிக்கு சென்றார்? பெரிய கேள்விக்குறியாகிட்டேன். ஆமாம் அது இன்னும் பதில் இருக்கு. பாரதி தன் மனைவியுடன் புதுச்சேரிக்கு சென்றார். ஆ வெரி குட். சூரியன் மேற்கு திசையில் மறைகிறான். அது என்ன காலம்? அது சாயங்காலம். டேய் அது நிகழ்காலமா எதிர்காலமா? ஆ சார் நிகழ்காலம் சார். இந்தப்பா சரியாப்பா. பஞ்ச பாண்டவர்கள் எத்தனை பேர்? சரியா பார்த்துக்கோ. பஞ்ச பாண்டவர்கள் எத்தனை பேர்? ஆறு பேர் சார். ஆறு பேர் தான். ஏண்டா தருமர், பீமன், நகுலன், சகாதேவன், அர்ஜுனன். அஞ்சு பேர் தான் சார். ஒருத்தர் நீங்கள் வந்துட்டீங்க சார். யாரா? அதான் சார் போப்பாண்டவர். டேய் அவர் வேறு இவர் வேறுடா. நான் சொல்கிறேன். ராமா கில்டு ராவணா? ராமா கில்டு ராவணா சொல்லு பாரு. ராமா கில்டு ராவணா. நவ் சேஞ்ச் த வாய்ஸ். பா கடைசியா கடைசியா கடைசி. இதை ஆங்கிலமும் தமிழ் கலந்துருக்கோம். நல்லா யோசிச்சு பதில் சொல்லணும். அதாவது டிஸ்கவர் இன்வென்டர். டிஸ்கவர்னா இருக்கிற பொருளை கண்டுபிடிப்பது. இன்வென்டர்னா இருக்காத பொருளை கண்டுபிடிப்பது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொலம்பஸ் வந்து அமெரிக்கா கண்டுபிடிச்சான். அது வந்து ஏற்கனவே இருந்தது இடம். எடிசன் பல்பை கண்டுபிடிச்சா இல்லாத பொருள். அதை நம்ம என்ன சொல்கிறோம்? டிஸ்கவர் த அமெரிக்கான்னு சொல்கிறோமே தவிர இன்வென்டர் அமெரிக்கா சொல்கிறதில்ல. அதே மாதிரி பல்பை கண்டுபிடிச்சதால இன்வென்டர் பல்பு சொல்கிறோமே தவிர டிஸ்கவர் பல்ப் சொல்கிறதில்ல. இப்போ நீ என்ன பண்ணுற? இந்த டிஸ்கவர் இன்வென்டரை உபயோகப்படுத்தி ஒரு சென்டென்ஸை சொல்கிற. ஆ ஓகேவா? சரிப்பா சார் சொல்கிறேன் சார். சொல் பார்க்கலாம். மை ஃபாதர் discovered my mother and invented me. என்ன மாதிரி மாதிரி சொல்லு? மை ஃபாதர் டிஸ்கவர்ட் மை மதர் அண்ட் இன்வென்டட் மீ. வெரி குட் வெரி குட். தேங்க்யூ. நன்றி. பொதுவாக வந்து நம்ம பெண்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகணுன்னா ஆறு மணி நிகழ்ச்சினா நீங்கள் ஒரு மூன்று நாலு மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணால் தான் மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறாம் முறை கிளம்புவாங்க. ஆண்கள் அப்படி இல்லை. கிடக்கிறான ஒரு பேண்ட் சட்டை மாட்டிட்டு தலையை வாரிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு பெண் புறப்புறத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் மேக்கப் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அவர் வந்து மோனோவாக செஞ்சு காட்ட போகிறார். பார்க்கலாம்.
மனிதர்களின் சிரிப்பு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருத்தர் வந்து வாய் விட்டு சிரிப்பாங்க, ஒவ்வொருத்தர் உள்ளுக்குள்ளேயே சிரிச்சிருவாங்க, ஒவ்வொருத்தர் கத்தி சிரிப்பாங்க. அந்த சிரிப்பே வந்து சில பேர் அழற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எத்தனை விதமான சிரிப்புகள் இருக்குது அப்படின்றத வந்து அவர் செஞ்சு காட்ட போகிறாரு. அதை நீங்களாம் ரசிக்கலாம். அதெல்லாம் இப்போ நீங்கள் எங்கள் நகைச்சுவை பார்த்தீங்கன்னா சிரிச்சிங்க, எல்லாம் ஒரே மாதிரி சிரிக்கல, ஓ டிஃப்ரென்ஸ் சிரிச்சிங்க. அதை முதல்ல வந்து நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், சேர்மனோ எம்டியோ அவர் விஷ் பண்ண எப்படி சிரிப்பார்னா, வர கேமராமேன் வந்து வர ஸ்டடி ஸ்மைல் ப்ளீஸ் மார், அதுதான் சில பேர் வந்து சிரித்தாங்கன்னா அவங்க பார்க்கறதுக்கே அசிங்கமாக இருக்கும், ஆனால் சிரிக்கிறார் அழகாரா சிரிக்கிறாரன்னு தெரியல. சிரிக்கிறாரு ஆனால் அவன் பார்க்குறாங்க, சிப்ப சிரித்தான்னா நெஞ்சு வழி வந்துடும் ஆனால் அவர் சிரிப்பார். ஆனால் சிரி அது வேதனை சிரிப்புன்னு சொல்லலாம். சில நம்பர் நடிச்சு பண்ணி கேட்டு போயிருப்பீங்க, வீட்டில் சிரிக்க தெருவில் வந்து போகிறீங்க, ஏதோ நினச்சிருக்க சிரிக்க வரும், சிரிக்கும் போது நம்ம தெருவில் போகும்போது சிரிக்க முடியாது, தப்பாக நினச்சிக்குவாங்க. அதெல்லாம் வீட்டில் போய் அதை நினச்சி சிரிக்கிறாங்க. அதிகாரியர்களுக்கும் மல்டி டேலண்டட் பர்சன் திருமதி அருள்மொழி அவர்களுக்கும் இந்த கதராடையை அன்போடு அறிவிப்பதில் இந்த ஜமீன்ராயப்பேட்டை மன்றம் மகிழ்ச்சி அடைகிறது. திரு இளையாழ்வார் அவர்களுக்கு ஜமீன் பல்லாரம் ஜமீன்ராயப்பேட்டை நகைச்சுவை மன்றத்தின் தலைவர் திரு மதுரகோபால் அவர்கள் சால்வை அளிக்கிறார். இந்த மன்றத்தை இந்த மண்டபத்தின் உரிமையாளர்களுக்கு ஜமீன் ராயப்பேட்டை நகைச்சுவை மன்றத்தின் தலைவர் மதுரகோபால் அவர்கள் சால்வை அணிவிக்கிறார். தாம்பரம் நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவரும் செயலாளர் அவர்களுக்கு கதராடை அணிவிக்கிறோம். தாம்பரம் நகைச்சுவை மன்றம் சார்பில் வந்து நம்முடைய ஜமீன் ராயப்பேட்டை நகைச்சுவை மன்ற சங்கத்தோட தலைவருக்கு பொன்னாடை போட்டுக்கிறோம்.